அன்பார்ந்த மாணவர்களுக்கு வணக்கம். இன்றைய வகுப்பில் நாம ரொம்ப பயனுள்ள சில விஷயங்களை பத்தி விளக்குகளை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க இருக்கோம். மின் இழை விளக்குகளை பத்தி அதனுடைய பயன்பாட்டை கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொல்றது ஏன் அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம். அதுல வெப்பமாக ஆற்றல் இழப்பு ஏற்படுகிறது அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அப்படியானா மின்சாரத்தை பயன்படுத்தி ஒளிரக்கூடிய வேறு வகையான விளக்குகள் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். இறக்க விளக்குகள், அதாவது டிஸ்சார்ஜ் லேம்ப் இருக்கு. ஒளிரும் விளக்குகள் என்று சொல்லக்கூடிய ஃப்ளோரசன்ட் லேம்ப்ஸ் இருக்கு. எல்இடி விளக்குகள் இருக்கு. இந்த வகையான விளக்குகள்ல மின் இறக்க விளக்குகள், சோடியம் ஆவி விளக்கு, அதாவது சோடியம் வேப்பர் லேம்ப் அப்படின்னு சொல்லுவோம். இந்த லேம்புகளை பார்த்தீங்கன்னா ரோட் சைடில் டவுனுகளில் எல்லாம் பயன்படுத்தக்கூடிய விளக்கு. இது மஞ்சள் ஒளியை தரக்கூடிய விளக்கு. வில் விளக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்க் லேம்ப், முதல்ல சினிமா தியேட்டர்கள் எல்லாம் படத்தை ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்காக ஆர்க் லேம்புகளை தான் பயன்படுத்திட்டு இருந்தாங்க. ஒளிரும் விளக்கு அப்படின்னு சொல்லும்போது அதில் டியூப் லைட்டு சொல்லலாம். பெரிய டியூப் லைட்டை நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். அதனுடைய சின்ன வடிவமான காம்பாக்ட் ஃப்ளோரசன்ட் லேம்ப் அப்படின்னு சொல்லக்கூடிய சிஎஃப்எல் விளக்குகள் நம்ம பயன்படுத்தி வந்தோம். இனி இந்த விளக்குகள் எப்படி செயல்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்சார்ஜ் லேம்ப் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு கண்ணாடி குழாய்க்குள்ள டிஸ்சார்ஜ் லேம்ப் அல்லது இறக்க விளக்குகள், மின் இறக்க விளக்குகள், ஒரு கண்ணாடி குழாய்க்குள்ள மின்வாய்கள் பொருத்தப்பட்டிருக்கும், அதாவது எலக்ட்ரோட்ஸ் பொருத்தப்பட்டிருக்கும். இதுக்குள்ள நிரப்பப்பட்டுள்ள வாயு, இந்த கண்ணாடிக்குள்ள எலக்ட்ரோட்ஸ், அந்த கண்ணாடிக்குள்ள இருக்கக்கூடிய வாயு மின்னிறக்கத்தினால ஒளிர்கிறது. இதுதான் டிஸ்சார்ஜ் லேம்ப் அப்படின்னு சொல்லும். அதிகமான மின்னழுத்த வித்தியாசத்தை கொடுக்கும்போது, பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் வோல்டேஜை கொடுக்கும்போது, இந்த வாயுவின் மூலக்கூறுகள் வந்து எக்ஸைட்டட் ஸ்டேட், அதாவது உயர்ந்த ஆற்றல் நிலையை அடையும். இந்த உயர்ந்த ஆற்றல் நிலையிலிருந்து சாதாரண ஆற்றல் நிலைக்கு திரும்ப வரும்போது இந்த வித்தியாசம் இருக்கக்கூடிய அந்த எனர்ஜி எல்லாம் கதிர்வீச்சுக்களாகவும் அல்லது ஆற்றலாக வெளிச்சமாக ஒளியாக வெளிவிடுகிறது. இப்படித்தான் நமக்கு ஒளி கிடைக்கிறது. வெப்பத்தால் ஒளிரும் விளக்குக்கு பதிலாக நாம் மின்னிறக்க விளக்குகளை பயன்படுத்துறதுக்கு காரணம் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். இதில் வெப்பத்தால் வீணாவதை, ஆற்றல் வெப்பமாக வீணாவதை குறைக்க முடிகிறது. இனி ஒரு மின் விளக்கை நம்ம தேர்வு செய்யும் போது என்னென்னலாம் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. முதலாவதாக, அதிக ஆற்றலும் ஒளியாக மாற்றப்பட வேண்டும், மின்னாற்றலின் பயன்பாடு குறைவாக இருக்க வேண்டும், விலையும் குறைவாக இருக்கணும். இந்த காரணங்களை எல்லாம் வச்சு தான் ஒரு சிறந்த விளக்கை நம்ம எடுக்க முடியும். இப்படி வெப்பத்தால் ஒளிரும் விளக்குகளை விட, மின்னிறக்க விளக்குகளை விட குறைந்த திறனில் செயல்படக்கூடிய அதிகமான ஒளியை தருவதுமான, இதெல்லாம் குறைந்த திறனில் செயல்படக்கூடிய கூடுதல் ஒளியை தரக்கூடிய ஒரு ஒளிரும் கருவி எல்இடி பல்பு. அப்படியாக இந்த எல்இடி பல்பை பற்றி இனி நாம் பார்க்கலாம். எல்இடி பல்புகளுக்கு ஒளி உமிழும் டயோடுகள் அப்படின்னு சொல்லுவோம். எல்இடி லைட் எமிட்டிங் டயோடு,
இந்த எல்இடியை பயன்படுத்தின பல்புக்கு லைட் எமிட்டிங் டயோடு பல்பு அப்படின்னு சொல்லுவோம். இதில் இழைகள் இல்லை, மின் இழைகள் இல்லாததுனால இது வெப்பமாக ஆற்றல் இழப்பு ஏற்படுவதில்லை, ஆற்றல் இழப்பு வெப்பமாக ஏற்படுவது இல்லை. இது இதனுடைய ஒரு சிறப்பு. இதில் பாதரசம் இல்லை. அப்படின்னா எதில் பாதரசம் இல்லை இருக்குது? இந்த எல்இடி விளக்குகளில் பாதரசம் கிடையாது, ஆனால் ஃப்ளோரசன்ட் லேம்புகளில் பாதரசம் இருக்கிறது. சப்போஸ் இந்த பல்புகள்லாம் ஃப்ளோரசன்ட் லேம்பு கெட்டு போச்சு அல்லது பழுதடைந்து விட்டதுன்னா எடுத்து சுற்றுச்சூழலை போடும்போது சுற்றுச்சூழலை பாதிப்படைய செய்யும். ஆனால் எல்இடி பல்புகளில் இந்த பாதரசம் இல்லாததுனால சுற்றுப்புற சூழலுக்கு பாதிப்பே இல்லை. மேலும் குறைந்த மின்சாரத்தை பயன்படுகிறது, மின்னாற்றலை குறைவாக பயன்படுத்தி அதிகப்படியான ஒளியை தருகிறது, வெண்மையான ஒளியை தருகிறது, வெண் நிற ஒளியை தருகிறது, சூரிய ஒளிக்கு இணையான ஒளியை தருகிறது. இன்கேண்டசன்ட் லேம்ப் என்னதான் வெளிச்சம் இருந்தாலும் அது வெண்மையான ஒளியை தராது. எல்இடி பல்புக்கு வெண்மையான ஒளியை தரக்கூடிய தன்மை இருக்கிறது. இதெல்லாம் காரணத்தினால நாம் எல்இடி பல்புகளை அதிகமாக பயன்படுத்துகிறோம். இனி ஒரு எல்இடி பல்பை நீங்கள் பார்த்துருப்பீங்க, சாதாரணமாக பயன்படுத்தக்கூடிய எல்இடி பல்பு. இந்த பல்புகளை எவ்வாறு உற்பத்தி செய்கிறார்கள், அப்படி உற்பத்தி செய்த பல்பை நம்ம பயன்படுத்தும் போது ஏதேனும் குறைகள் ஏற்பட்டால், டிஃபெக்ட்ஸ் ஏற்பட்டால் அதை ரிப்பேர் செய்வது, குறைகளை நீக்குவது எப்படி, குறைகளை நீக்கி திரும்ப பயன்படுத்துவது, பயன்படுத்தி இனிமேல் அதை சரி செய்ய முடியாத சூழலுக்கு வரும்போது அதை அழிப்பது எப்படி, அது நம்ம இயற்கையை பாதிக்கப்படாமல் எப்படி அதை டிஸ்போஸ் பண்ணுறது, இப்படிங்கிற விஷயங்களை எல்லாம் அடுத்ததாக நாம் பார்க்கலாம். இந்த எல்இடி பல்புகளை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு தேடுதல் தான் காரணமாக இருந்தது. என்ன தேடுதல் அப்படின்னா, ஆற்றல் கூடின ஆற்றல்னால் நம்ம பயன்படுத்தக்கூடிய ஆற்றலை அதிகப்படியான வெளியாக மாற்றக்கூடியது, நம்ம பயன்படுத்தக்கூடிய மின்னாற்றலை அதிகப்படியான ஒளி ஆற்றலாக மாற்றக்கூடியதாகவும், சுற்றுப்புற மாசடைதலை குறைப்பதுமான பல்புகளை தேடினாங்க. இந்த தேடல் தான் எல்இடி பல்புகளின் கண்டறிதலுக்கு உதவியாக இருந்தது. எப்படிப்பட்ட பல்புகளை தேடினார்கள்? ஆற்றல் கூடினதும் சுற்றுப்புற மாசடைதலை குறைந்ததுமான பல்புகளை தேடினாங்க. அப்படித்தான் எல்இடி பல்புகளை கண்டடைந்தார்கள். வேறு பல்பை விட மேன்மையானது எல்இடி பல்புகள். ஏன் அப்படின்னு சொன்னால், குறைந்த மின்னோட்ட பயன்பாடு, கரண்ட் அதிகமாக செயல்படாது, தேவைப்படாது, திறன் கூடுதல், இதனுடைய பவர் அதிகமாக இருக்கும், குறைந்த மின்னோட்டத்தை பயன்படுத்தி கூடுதல் ஒளியை தரக்கூடியது, இதனுடைய நீண்ட ஆயுள், இதனுடைய லைஃப் ஜாஸ்தி. ஒரு மின்னிறக்க விளக்கு அல்லது ஒரு இன்கேண்டசன்ட் லேம்ப்னு சொல்லக்கூடிய மின் இழை விளக்கு, வெப்பத்தால் ஒளிரும் விளக்கு, இதை ஒப்பிட்டு பார்க்கும்போது இதனுடைய ஆயுள் நீண்டதாக இருக்கிறது, வருட கணக்கில் பிரச்சனை இல்லாமல் எரிஞ்சிட்டே இருக்கும். இதை பயன்பாட்டை அதிகப்படுத்துவதற்காக செலவு குறைந்த எல்இடி பல்புகளை உற்பத்தி செய்யணும் அப்படின்னு பார்த்தாங்க. முதல் முதல்ல எல்இடி பல்புகள் எல்லாம் வரும்போது அதனுடைய விலை வாங்குவதற்கு ரொம்ப கஷ்டமாக 500 ரூபாய் வரை இருந்தது. இப்பொழுது அது குறைஞ்சு குறைஞ்சு 200 ரூபாய், 100 ரூபாய்ன்னு வந்து இப்போ 70 ரூபாய் வரைக்கும் எல்இடி பல்புகள் கிடைக்கிறது. இது வருட கணக்கில் பிரச்சனை இல்லாமல் எரிஞ்சிட்டே இருக்கும். இதில் சுற்றுச்சூழலுக்கு ஏற்படும் தீமைகளை குறைக்கவும், மீண்டும் மீண்டும் சின்ன சின்ன ரிப்பேர் வந்ததுன்னா அதை சரி பண்ணிட்டு பயன்படுத்துகிற மாதிரி இருக்கக்கூடிய இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொன்னால், இது எவ்வாறு செயல்படுது அப்படிங்கிறத பற்றி நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? அப்படியானால் இந்த பல்பில் என்னெல்லாம் பகுதிகள் இருக்கிறது அப்படின்னு முதல்ல பார்க்கலாம். அல்லது இதை எப்படி உற்பத்தி செய்கிறார்கள், அப்போ உற்பத்தி செய்யணும்னா அதனுடைய பகுதி பொருட்கள் வேணும். பகுதி பொருட்கள் என்ன? காம்பனன்ட்ஸ். இந்த காம்பனன்ட்ஸை பாருங்கள், ஒரு எல்இடி பல்பை அப்படியே பிரித்து எடுத்திருக்கலாம். இது ஒரு எல்இடி பல்பு.
இந்த எல்இடி பல்பில் இருக்கக்கூடிய அடிப்படையான விஷயங்கள் பேஸ் யூனிட்னு சொல்லக்கூடிய இந்த பேஸ் யூனிட். இந்த பேஸ் யூனிட் அப்படிங்கிறது E22 அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குது. இந்த ஸ்டாண்டர்ட் படி இந்த பேஸ் யூனிட்டு இதனுடைய பல்பு ஹோல்டரில் மாட்டுவதற்கான பல்பு ஹோல்டர், ஹோல்டர்னா ஹோல்டு அப்படின்னா பிடிச்சு வைக்கிறது, ஹோல்டர் பிடித்து வைப்பான். அப்போ இந்த பல்பை ஹோல்டருடன் இணைக்கும் உலோகத்தின் பகுதியை தான் பேஸ் யூனிட்னு சொல்கிறோம். இரண்டு மின்வாய்களை கனெக்ட் பண்ணி வச்சிருக்கிற மாதிரியும் இந்த பல்பை பிடிச்சு வைக்கிறதுக்கான சாதாரண குண்டு பல்புன்னு சொல்லக்கூடிய இன்கேண்டசன் பல்பு பயன்படுத்தியிருந்த அதே ஹோல்டரில் இதை மாட்டலாம். அதுக்காக தான் இந்த பேஸ் யூனிட். இனி இதன் உள்ளே இருக்கக்கூடியது பாருங்க, ஒரு வெப்ப சிங்க்கு, ஹீட் சிங்க். பார்த்தீங்கன்னா இதுக்கு உள்ள சுற்றும் ஒரு ஹீட் சிங்க் ஒன்று இருக்கும். ஹீட் அப்படின்னு சொன்னால் வெப்பம், சிங்க் அப்படின்னா வெப்பத்தை உறிஞ்சி எடுக்கக்கூடிய அல்லது வெப்பத்தை உள்வாங்கக்கூடிய ஒரு மெட்டல் பார்ட்டு, ஒரு கப்பு மாதிரி பாத்திரம் போல் ஒரு ஷேப் இருக்குது, ஹீட் சிங்க்கு. இனி பேஸ் பிளேட்டு, இந்த பிளேட்டு பார்த்தீங்கன்னா அலுமினியத்தாலான ஒரு பேஸ் பிளேட் ஒன்று இருக்குது. இந்த பல்பில் இன்னும் கூட எளிதாக தெரியும், பாருங்க இதில் பிரித்து எடுத்து வச்சுருக்கேன். பேஸ் பிளேட்டு, இந்த பேஸ் பிளேட்டு ஹீட்டு சிங்க்கு, இது உள்ளே இருக்கக்கூடியது, சைடில் இருக்கக்கூடியது ஹீட்டு சிங்க்கு. இது ரெண்டும் உலோகத்தால் செய்யப்பட்டிருக்கும். இனி இதற்கு பேக்கில் பயன்படுத்தி இருக்கக்கூடியது பேக் கண்டக்டர். இந்த கண்டக்ட் பண்ணுறதுக்கான இங்கே ஸ்க்ரூ வச்சு பயன்படுத்தி இருக்கலாம் அல்லது சால்டரிங் பண்ணிருக்கலாம். இந்த பல்பில் சால்டரிங் பண்ணி வச்சிருக்கு திருகாணிகள். இனி இது அல்லாமல் எல்இடியினுடைய பவர் சப்ளை போர்டு, எல்இடி டிரைவர், டிரைவர் அப்படின்னா இந்த எல்இடி பல்பை எரிய வைப்பதற்கான, இந்த பேஸ் பிளேட்டில் மாட்டியிருக்கக்கூடிய எல்இடி பல்புகளை எரிய வைப்பதற்கான பவர் சப்ளை, மின்னோட்டத்தை தரும் போர்டு, பவர் சப்ளை போர்டு. இப்போ ஏசி மின்சாரத்தை டிசியாக மாற்றி தேவையான வெளியீடு கொடுப்பது தான் இதனுடைய வேலை. 5 வாட்டு, 7 வாட்டு, 9 வாட்டு பல்புகளுக்கெல்லாம் ஒரே போர்டை பயன்படுத்திக்கலாம். இனி இந்த போர்டு இருக்கு, இதைத்தான் நம்ம என்ன சொல்லுவோம், பவர் சப்ளை போர்டு, எல்இடி டிரைவர் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய இந்த டிரைவர். இனி அதற்கு அடுத்தாப்பில் பார்த்தீங்கன்னா எல்இடி சிப்பு போர்டு, இதில் பார்த்தீங்கன்னா இந்த சிப்பு போர்டு தனியாகவே தெரியுது பாருங்கள், எல்இடி சிப்பு போர்டு. இது ஒரு ஹீட் சிங்க் மேலேயே செஞ்சுருப்பாங்க. இதனுடைய குவாலிட்டியை பொறுத்து, இது போர்டில் இருக்கக்கூடிய சிப்பு மட்டும்தாங்க இருக்குது, இந்த சிப்பை என்ன பண்ணியிருப்பாங்க, ஹீட் சிங்கில் ஒட்ட வச்சு இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா இதில் ஹீட் சிங்கில் எல்இடி போர்டை ஒட்ட வைத்திருக்கிறார்கள். பிரிண்ட்டு மின் சுற்று போர்டு, மின் சுற்றுங்கிற சர்க்கிட், பிரிண்டட் சர்க்கிட் போர்டு அல்லது எல்இடி சிப்பு போர்டு. இந்த எல்இடி எல்லாம் இந்த போர்டுலேயே செஞ்சு வச்சுருக்கிறதுனால எல்இடி சிப்பு போர்டு, கரெக்டாக இது எல்இடி சிப்பு போர்டு. இது ஒரு 9 வாட்டு, 9 வாட்டு பிரிண்ட் சர்க்கிட் போர்டு, எல்இடி சிப் போர்டு. இதில் பாசிட்டிவ் நெகட்டிவ் துருவங்கள் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கும். பார்த்தீங்கன்னா நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா அதில் ப்ளஸ்ஸுனும் மைனஸும், அதில் தான் இந்த வயரை சால்டரிங் பண்ணியிருப்பாங்க. இந்த போர்டிலையும் பார்த்தீங்கன்னா சால்டரிங் பண்ணப்பட்டிருக்கக்கூடிய இடத்துல ப்ளஸ் மைனஸ் அடையாளங்கள், துருவங்கள் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கும். இனி இதுகளை எல்லாம் வெளியே, இந்த எல்இடி பல்பிலிருந்து வரக்கூடிய வெளிச்சத்தை வெளியே விடுற இடத்துல ஒரு டிஃப்யூசர், டிஃப்யூசர் அப்படின்னு சொன்னால் பரவுதல் கப்பு, பரவுதல். உள்ளே இருக்கிறது பார்த்தா தெரியுதா, தெரியாது, வெளிச்சம் பட்டு அதை டிஃப்யூஸ் பண்ணி அனுப்புறது. அதுக்காக பல்பிலிருந்து ஒளி வெளியேறும் பகுதியை பரவுதல் கப் அப்படின்னு சொல்கிறோம், டிஃப்யூசர். இதுக்கு ஆற்றல் எங்கிருந்து வருது பாருங்கள், ஆற்றல் இந்த முனைகளில் கொடுக்குறோம், எந்த முனைகளில் கொடுக்குறோம், அதனுடைய பேஸ் யூனிட்டினுடைய இணைப்பிலிருந்து கொடுக்குறோம். அதுக்குள்ளே இருக்கக்கூடிய டிரைவர் சர்க்கிட்டு, எல்இடி டிரைவர் சர்க்கிட்டுக்கு அது மின்னோட்டம் வருது, அது அலைத்திருத்தி, ஏசி தான், ஏசி 230 வோல்ட் வந்ததை அலைத்திருத்தி வழியாக அது திருத்தப்பட்டு டிசியாக மாற்றப்பட்டு வயர் வழியாக வருது, கருப்பு சிவப்பு வயர்கள் அதிலிருந்து வருது. அதற்கு நேராக வந்து எல்இடி சிப்பு போர்டுக்கு வருது, அதில் கருப்பு சிவப்பு வயர்களை எடுத்து கருப்பை நெகட்டிவுக்கும் எதிர்மின் துருவத்திற்கும்
சிவப்ப பாசிட்டிவ் டெர்மினல் அதாவது நேர்மின் வாய்க்கும் கொடுக்கும்போது இந்த எல்இடி எரியும். வெளியே வரக்கூடிய ஒளியை டிஃப்யூசர் பயன்படுத்தி டிஸ்பர்ஸ் பண்ணி நம்ம ஒளியாக பெற்றுக்கொள்கிறோம். இதில் வேற என்னெல்லாம் இருக்கு, இது அதனுடைய செயல்பாடு. இதுக்கு இடையில் இருக்கக்கூடிய ஹீட் சிங்க், வெப்பத்தை உறிஞ்சி எடுத்துக்கிறது. வெப்பம் அதிகமாகும் போது இந்த பிரிண்டட் சர்க்கிட் போர்டெல்லாம் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக ஹீட் சிங்க் இருக்கு. அது இல்லாமல் பேஸ் பிளேட்டு, இந்த பேஸ் பிளேட்டை ஒரு ஹீட் சிங்க் பேஸ்ட் வச்சு அதுக்கு மேலே எல்இடி போர்டு, எல்இடி சிப்பு போர்டை ஒட்டி வச்சுருப்பாங்க. அப்போ எல்இடி சிப்பில் வரக்கூடிய வெப்பத்தை கூட இதில் உள்வாங்கிக்கும். அப்படியாக இந்த எல்இடி போர்டு கேடு வராமல் இருக்கும். நல்ல விலை கூடின பல்புகளுக்கும் விலை குறைந்த எல்இடி பல்புகளுக்கும் வித்தியாசம் இதில் இருக்கக்கூடிய குவாலிட்டி எல்லாம் தான். இந்த சர்க்கிட் போர்டே பார்த்தீங்கன்னா நிறைய குவாலிட்டி இருக்கு. இனி அதில் இருக்கக்கூடிய வித்தியாசங்களும் இருக்கு. இனி ஒரு எல்இடி பல்பில் மின் சுற்று முழுமை அடைந்தது எப்படி அப்படிங்கிறது இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அதை வந்து இந்த படத்தில் பார்க்கலாம். இதுவே பிரித்து படமாக காட்டப்பட்டிருக்கிறது, கவனிச்சு பாருங்க. தெரியுதா ஒவ்வொன்றும் எங்கே பேஸ் யூனிட்டு, ஹீட் சிங்கு, டிரைவர், அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய பேஸ் பிளேட்டு, அதில் எல்இடி சிப்பு, டிஃப்யூசர், இப்படி தான் இருக்கு. இந்த எல்இடி பல்பு உருவாக்க தேவையான பொருத்தமான கருவிகள் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்சுலேஷன் டேப்பு தேவைப்படும். இன்சுலேஷன் டேப் அப்படின்னு சொன்னால் வேற ஒன்றும் இல்லை, இந்த டேப்பில் நாம் ஒரு சைடு பசை இருக்கும், இந்த பசையை பயன்படுத்தி ஒட்டிக்கலாம். இதில் மின்னோட்டம் பரவாது, ஸோ இந்த இன்சுலேஷன் டேப்பை பயன்படுத்தியிருப்போம். பிளேயர் பயன்படுத்துவோம். வயர் ஸ்ட்ரிப்பர், வயர் ஸ்ட்ரிப்பர் அப்படின்னு சொன்னால் வயரையெல்லாம் ஸ்லீவ்ஸ் எடுப்பதற்காக, உள்ளே இருக்கக்கூடிய கம்பியை வெளியே தெரியறதற்காக, ஸ்ட்ரிப் எடுப்பதற்காக நம்ம பயன்படுத்தக்கூடிய வயர் ஸ்ட்ரிப்பர். இனி ஏற்கனவே நம்ம பார்த்தோம்னா பற்றாசு கோல், மேலும் சால்டரிங்காக பயன்படுத்தக்கூடிய சால்டரிங் வயர், இவற்றையெல்லாம் சால்டரிங் வயர், சால்டரிங் லெட்டு, சால்டரிங் லெட்டுன்னு சொல்லக்கூடியது இதுதான். பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிதாக வளையக்கூடிய தன்மையில் இருக்கும். இந்த லெட்டை நம்ம பற்றாசு கோலில் சூடுபடுத்தி பற்ற வைப்பதற்காக, இணைப்புகளை ஏற்படுத்துவதற்காக, மின் இணைப்புகளை ஏற்படுத்துவதற்காக பயன்படுத்திக்கலாம். இனி அந்த இணைப்பை ஏற்படுத்தும் போது அந்த சர்ஃபஸில் இருக்கக்கூடிய அழுக்குகளை எல்லாம் களைவதற்காக சோல்டரிங் வேக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய, வேக்ஸ் அப்படின்னால் மெழுகு, சோல்டரிங் மெழுகு, பற்றாசு பற்ற வைப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய அந்த மெழுகு, முதலில் அதனுடைய சர்ஃபஸில் க்ளீன் பண்ணுறதுக்காக இந்த மெழுகு எடுத்து வச்சு ஹீட் பண்ணோம்னா அது க்ளீன் ஆகிடும். ஸோ இதற்கான கருவிகள் இது எல்லாமே ரொம்ப ரொம்ப சீப்பாக தான் கிடைக்குது, ரொம்ப விலை அதிகமெல்லாம் கிடையாது. இந்த பொருட்கள் எல்லாம் பயன்படுகிறது. இனி எப்படி ஒரு எல்இடி பல்பு தயாரிக்கிறார்கள், முதல்ல பேஸ் யூனிட்டில் ஹீட் சிங்கை ஒரு பஞ்ச் பண்ணி அழுத்தி வச்சுருப்பாங்க. அப்படி பஞ்ச் பண்ணி அழுத்தி வைத்திருக்கக்கூடிய ஒரு பகுதியை தான் நம்ம இங்கே பார்க்குறோம். ஏசி யூனிட்டில் ஹீட் சிங்கை பஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. இதுக்கு பிறகு பவர் சப்ளை போர்டில் இன்புட் அவுட்புட் கம்பிகளை வெளியில் காணும் முறையில் போர்டில் தூசியும் ஈரமும் வராமல் இருக்க இன்சுலேஷன் டேப் வச்சு சுற்றிடுவாங்க உள்ள. இந்த பல்பில் அப்படி சுற்றி வைக்கலை, ஏன்னா இது அல்லாமையே இண்டஸ்ட்ரியில் உற்பத்தி செய்யும் போது எந்த கேப்பும் இல்லாமல் தான் உற்பத்தி செய்திருக்கு, அதனால் இதில் டேப் சுத்தப்பட கிடையாது. இனி பவர் சப்ளை போர்டில் உள்ள அவுட்புட்டில் சிவப்பு நிற மின் கம்பியை பிரிண்டட் மின் சுற்று போர்டில் பாசிட்டிவ் என்று அடையாளப்படுத்திய பகுதியிலும், கருப்பு நிற மின் கம்பியை நெகட்டிவ் என்று அடையாளப்படுத்திய மின்பாகத்திலும் இணைக்கவும் அப்படிங்கிறதான் அடுத்த முறை. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் பாசிட்டிவ் நெகட்டிவ் பார்த்தீங்கன்னா கருப்பு சிவப்பு வயர்கள் நீண்டுட்டு வந்துட்டு இருக்கிறது தெரியும். இதை இந்த எல்இடி பிசிபியில் பாசிட்டிவ் இடத்துல சிவப்பையும் நெகட்டிவ் இடத்துல கருப்பையும் சால்டரிங் செய்யணும். செஞ்சுட்டு இனி இந்த பிசிபியில் ஹீட் சிங்கு காம்பவுண்டு, ஹீட் சிங்கு காம்பவுண்டு பேஸ்ட் தடவியவின்
இதுக்கு மேலே ஒட்டிடலாம். இந்த ஹீட் சிங்கர் பேஸ் பிளேட்டில் பொருத்திடலாம், பொருத்தி ஸ்க்ரூ போட்டு இணைச்சி விட்டுடலாம். அப்போ என்ன ஆகுனா, இங்கே உற்பத்தி ஆகக்கூடிய வெப்பத்தை இது ஹீட் சிங்க் எடுத்துக்கும். இது பயன்படுத்தி எல்லாம் மாட்டினதுக்கு பிறகு இதுக்கு மேலே டிஃப்யூசர் வச்சு இறுக மூடிக்கலாம். ஆனால் என்ன செஞ்சுருப்பாங்கன்னா, இதை இறுக மூடுவதோடு மட்டும் இல்லாமல் பசையை வச்சு ஒட்டி வச்சுருப்பாங்க. அதனால் இது நல்லாவே ஃபிக்ஸடாக இருக்கும். இப்படி எல்இடி பல்பை தயார் செய்து ஹோல்டரில் இணைத்து லைட்டு எரியுதா அப்படின்னு செக் பண்ணி போட்டுருவாங்க. இதுதான் இதனுடைய உற்பத்தி முறைகள். இனி இதில் ஏதாச்சும் ரிப்பேர் வந்துருச்சுன்னா என்னெல்லாம் குறைபாடுகள் வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்இடி பல்பில் ஒரு எல்இடி டயோடு, எல்இடிங்கிறதே டயோடு தான், லைட் எமிட்டிங் டயோடு, இதில் எங்கேயாவது கான்டாக்ட் விட்டுருந்தா முதல்ல நம்ம செக் பண்ண வேண்டியது எல்லா இடத்திலும் இணைப்பு சரியாக இருக்கா, எங்கேயாவது வயர் விட்டுருக்கா அல்லது சால்டரிங் எங்கேயாவது விலகி இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு இணைப்புகள் சரியாக இருக்கான்னு பார்க்கலாம் முதல்ல. அது ஒரு வகையான ட்ரபிள் ஷூட்டிங். ட்ரபிள் ஷூட்டிங் அப்படின்னு சொன்னால், இது செயல்படவில்லை அப்படின்னு சொல்லும்போது இது ஏன் செயல்படலைன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக இணைப்புகள் சரியாக இருக்கா அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம். ஒன்று. இரண்டாவதாக, இதில் லோடு ரெசிஸ்டர் அல்லது ரெக்டிஃபையர், இந்த போர்டில் இருக்கக்கூடிய லோடு ரெசிஸ்டர், ரெக்டிஃபையர், ஃபில்டர் கெப்பாசிட்டர், இந்த ஒரு கெப்பாசிட்டர் இருக்கும், அந்த கெப்பாசிட்டரில் ஏதாவது பல்ஜாக இருந்ததுன்னா கெப்பாசிட்டர் கரிஞ்சு போயிருக்கலாம். இதெல்லாம் ரொம்ப குறைவான விலையில் கிடைக்கும், 4 ரூபா 5 ரூபா தான் இதனுடைய ஒவ்வொரு காம்பவுண்டருடைய விலை இருக்கும். அதை மட்டும் எடுத்து மாற்றினா அது ரெடி ஆயிரும். ஃபஸ்ட் என்ன பார்த்தோம், இணைப்புகள்லாம் கனெக்ஷன் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும் ஒன்று. ரெண்டாவது, இதனுடைய பவர் சப்ளையில் இருக்கக்கூடியதில் ஏதாவது கெப்பாசிட்டரோ அலைத்திருத்தி அல்லது டயோடோ அல்லது இதில் இருக்கக்கூடிய கருவிகள் லோடு ரெசிஸ்டரோ ரிப்பேர் ஆயிருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கலாம். ரெண்டாவது, ஒன்று என்னெல்லாம் இப்படியெல்லாம் குறைகளை சரி பார்க்கலாம். ஒன்று, இணைப்பில் ஏதாவது தொடர்பு இணைப்பு இல்லாமல் இருக்கா, இணைப்பில் தொடர்பு இழந்திருக்கா அப்படின்னு பார்க்கலாம். ரெண்டு, இந்த காம்போனன்ட்ஸ் ஏதாவது போயிருக்கா, எதையெல்லாம் பார்க்கணும், அலைத்திருத்தி, லோடு ரெசிஸ்டர், ஃபில்டர் கெப்பாசிட்டர், இந்த மூணில் ஏதாவது போயிருக்கான்னு பார்க்கணும். அதுக்கு அடுத்தது, எல்இடியில் ஏதாவது ஒரு எல்இடி போனால் கூட, இங்கே பாருங்கள் இதில் எத்தனை எல்இடி இருக்குது, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 9 எல்இடி பல்புகள் இருக்குது, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வாட்டு, அதனால தான் 9 வாட் இது. அது அப்படி தான் இருக்கணும்னு கிடையாது, எத்தனை வாட்டில் வேணாலும் அதனுடைய மேனுஃபேக்சரிங் பொறுத்து மாறலாம். அப்படி ஏதாவது ஒரு எல்இடி ரிப்பேர் ஆகிருந்தால் கூட எந்த எல்இடியுமே எரியாது. அப்படி இருக்கும்போது அந்த எல்இடி மட்டும் ஷார்ட் பண்ணிவிட்டு சால்டர் பண்ணி விட்டாலும் மற்ற 8 எல்இடி பல்புகள் எரியும். அல்லது இந்த எல்இடி பிசிபி மட்டும் எடுத்து மாற்றிக்கலாம். இப்படி எல்இடி பல்பினுடைய சில குறைகளை எல்லாம் மாற்றிக்கலாம் அப்படின்னு பார்த்துக்கலாம். இனி இதில் ரிப்பேர் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் நமக்கு தேவைப்படும் அதனுடைய படத்தை இங்கே பார்க்குறீங்க. ஒன்று, பற்றாசுக்கோள் நம்ம ஏற்படுத்த, இதே தான் உற்பத்திக்கும் இது பயன்படுத்துது, அதை சரி செய்வதற்கும் இந்த பற்றாசுக்கோள்னு சொல்லக்கூடிய சால்டரிங் அயன் பயன்படும். இதில் நல்ல பாயிண்ட்டாக இருக்கக்கூடிய முனைகள் இருந்துச்சுன்னா மைன்யூட்டான வேலைகள் செய்வதற்காக பயன்படும். இந்த முனைகள் எடுத்து மாற்றிக்கொள்ளக்கூடியவை தான். அடுத்தது மல்டிமீட்டர்னு சொல்லக்கூடிய பல மீட்டர், மல்டி அப்படின்னாலே நிறைய அப்படின்னு அர்த்தம், மீட்டர். அப்போ எதையெல்லாம் விட்டோம், வோல்டேஜை அளக்க முடியும், கரண்ட்டை அளக்க முடியும், இணைப்புகளை தொடர்புகளை கண்டினியூட்டியும் இதில் அளக்க முடியும், ஏசியிலையும் டிசியிலையும், இப்படியான பல மீட்டர்கள் ஒருங்கே இருக்கிறதுனால இதற்கு பேர் மல்டிமீட்டர் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மல்டிமீட்டர் வேறு என்னெல்லாம் நமக்கு தேவைப்படலாம், ஸ்க்ரூ டிரைவர் தேவைப்படலாம் அல்லது டெஸ்டர், டெஸ்டர் அல்லது ஸ்க்ரூ டிரைவர் தேவைப்படலாம். அப்புறம் எல்இடி சிப்பு, இதில் இருக்கக்கூடிய எல்இடி சிப்பு. அப்புறம் அதே மாதிரி டீசர்னு சொல்லக்கூடிய ஃபோர்செப்ஸ் எல்லாம் பயன்படலாம். இன்னும் சொல்ல போனால் இது போன்ற டீ சோல்டரிங் பம்ப் எல்லாம் கூட பயன்படுத்தலாம். அதாவது அதில் ஏற்கனவே இருந்த சோல்டரிங் லெட் அதிகமாக போயிடுச்சுன்னு சொன்னால் அதை உருக வச்சு இதை வச்சு இப்படி எடுத்தோம்னா அது வேக்கமுள்ள உறிஞ்சி எடுத்துடும். அப்போ இங்கே இருக்கக்கூடிய
லெட்டை பிரிச்செடுக்கிறேன்னு சொல்கிறேன் பம்பு. இது போன்ற கருவிகளை எல்லாம் நம்ம பயன்படுத்தலாம். உங்கள் புக்கில் இருக்கிறதெல்லாம் நீங்கள் கரெக்டாக தெரிஞ்சு வச்சுருந்தீங்கன்னா போதும். எதெல்லாம் எந்தெல்லாம் கருவிகள் பயன்படும், அட்ராசுகோல், மல்டிமீட்டர், டெஸ்டர், ஸ்க்ரூ டிரைவர், எல்இடி சிப்பு, நோஸ் பிளேயர், டீசர் போன்ற கருவிகளை எல்லாம் நம்ம இதுக்கு பயன்படுத்தலாம். இனி நம்ம என்ன பண்ணணும், இந்த எல்இடி பல்பின் பாகங்களை பழுதடைஞ்சது எதுன்னு பார்த்து அதை மட்டும் மாற்றினா போதுமானது. என்னெல்லாம் இருக்கும், அலைதிருத்தி, லோடு ரெசிஸ்டர், ஃபில்டர் கப்பாசிட்டர், ஃபில்டர் மின்தேக்கி, எல்இடி சிப்பு, இதுகளில் ஏதாவதுனா ஒன்று ரிப்பேர் ஆகிருக்கும். மற்றபடி எல்லாமே மெக்கானிக்கல் பார்ட்டு தான், பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ இதுகளையெல்லாம் ஒரு ஃபில்டர் கெப்பாசிட்டர் போயிடுச்சு, 4 ரூபா வருமானம் உள்ள ஒரு ஃபில்டர் கெப்பாசிட்டர் போனதுனால 100 ரூபா வருமானம் உள்ள ஒரு பல்பு தூக்கி நம்ம வீசிடுவோம். ஸோ அப்படி செய்ய தேவையில்லை. அந்த கெப்பாசிட்டரை மட்டும் எடுத்து மாற்றி வேறு புது கெப்பாசிட்டர் எடுத்து அதுக்குள்ளே சால்டரிங் பண்ணி வச்சுட்டோம், இந்த பல்பு மீண்டும் பயன்படுத்தலாம். அதுதான் இதனுடைய சிறப்பு. இனி சார் இதெல்லாம் பயன்படுத்தியாச்சு, இதெல்லாம் உடஞ்சி போச்சு, இதுக்கு மேலே இதை பயன்படுத்த முடியல, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், இதுகளையெல்லாம் எப்படி டிஸ்போஸ் பண்ணுறது நமக்கு நிறைய பேருக்கு தெரியாது. ஏதாவது ஒரு பேட்டரி செல் யூஸ் பண்ணுறோமா, தூக்கி வீசு பயன்படுத்திட்டு தூக்கி வீசக்கூடிய ஒரு கலாச்சாரம் இந்தியாவில் புகுந்துட்டுருக்கு. நம்ம கலாச்சாரம் அப்படி இல்லை. எதையுமே ஒரு துணின்னு எடுத்துக்கிட்டால் கூட அதை திரும்ப திரும்ப பயன்படுத்தக்கூடிய ஒரு கலாச்சாரம் நம்ம கலாச்சாரம். என்ன பண்ணுவாங்க, முதல்ல அது வேட்டியாக இருக்கும், அதுக்கப்புறம் அது துண்டாக இருக்கும், அது கடைசியில் துடைக்க பயன்படும், கடைசியில் நிலம் துடைக்க பயன்படும், அப்படி 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 அது பயன்படுத்தி அது கடைசி வரைக்கும் அதை பயன்படுத்துவோம். ஆனால் இப்போ வரக்கூடிய மேற்கத்திய கலாச்சாரங்கள் எப்படின்னா, யூஸ் அண்ட் த்ரோ, வாங்க வேண்டியது துடைக்க வேண்டியது தூக்கி வீச வேண்டியது, அந்த மாதிரியான ஒரு கலாச்சாரத்துக்கு போயிட்டுருக்கோம். ஆனால் அது இயற்கையை அழிக்கக்கூடியது, அது சஸ்டைனபிள் கிடையாது. அப்போ எல்இடி பல்புகளை எப்படிங்க சார் டிஸ்போஸ் பண்ணுறது, பயன்படுத்தியாச்சு எல்லாம் உடஞ்சி போச்சு, நீ என்ன பண்ணுறது, அதில் ஒன்றும் பயன்படுதுன்னா அதை பிரிச்சுக்கணும். எப்படியெல்லாம் பிரிக்கலாம், இதனுடைய பிளாஸ்டிக் பகுதிகளை பிரிக்கலாம், பிளாஸ்டிக் பகுதிகளை எல்லாம் தனியாக பிரிக்கணும், உலோக பகுதிகளை மெட்டல் பார்ட்டுகள் எல்லாம் தனியாக பிரிச்சிடலாம், வேறுபடுத்தலாம், அப்புறம் எலக்ட்ரானிக் பகுதிகளை தனியாக பிரிக்கணும். இப்படி மூணாக பிரித்து அதை அதுக்கான இடங்களில் கொடுத்துட்டோம்னு சொன்னால் அவங்க ரீசைக்கிள் பண்ணிடுவாங்க. எப்படி ரீசைக்கிள் பண்ணுவாங்க, மறுபயன்பாட்டுக்கு உட்படுத்திக்குவாங்க. அப்போ இயற்கையில் போய் சுற்றுச்சூழலை மாசுபடுத்தாமல் இருக்கும். இன்றைக்கு நம்ம என்னெல்லாம் படித்தோம், எப்படிப்பட்ட மின் விளக்குகள்லாம் இருக்குது, அதில் மின் இறக்க மின் விளக்குகள், ஒளிரும் விளக்குகள், எல்இடி விளக்குகள், அதில் எல்இடி பல்புகள் தான் நமக்கு சிறப்பானதாக நம்ம புரிஞ்சுக்கிட்டு இருந்தனால, இதை எப்படி தயாரிக்கிறார்கள், இதில் என்னென்ன பகுதிகள் இருக்கின்றன, இதில் குறைகள் ஏற்பட்டால் எங்கெல்லாம் குறைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு, இவற்றை எப்படி சரி செய்வது, அது சரி செய்வதற்கு தேவையான பகுதி பொருட்கள் என்னெல்லாம், கருவிகள் என்னெல்லாம், எப்படி சரி செய்வது, இப்படி சரி செய்து பயன்படுத்தி அதை நீ சரி செய்ய முடியாத அளவுக்கு கேடு வந்துருச்சுன்னா அதை எப்படி மறுசுழற்சிக்கு உட்படுத்துவது, ஹவு டு டிஸ்போஸ், ஹவு டு ரீசைக்கிள். டிஸ்போஸ் அப்படின்னு சொன்னால் தூக்கி போட்டுறது, ரீசைக்கிள்னா மறுசுழற்சிக்கு. அதிலிருந்து இப்போ பழைய இரும்பெல்லாம் எடுத்து போட்டு அதை உருக்கி மறுபடியும் புதுசாக இரும்பு செய்து அதை பயன்படுத்துறோம் இல்லையா, அந்த மாதிரி தான் ரீசைக்கிள் செய்வது எப்படி, இது எல்லாம் படிச்சிருந்தோம். மொத்தத்தில் இந்த பாடத்தில் மின்னோட்டத்தின் விளைவுகள் அப்படிங்கிற பாடத்தில் நாம் 2 விளைவுகளை பற்றி பார்த்தோம். மின்னோட்டத்தின் வெப்ப விளைவு, ஒளி விளைவு, இது ரெண்டையும் நல்லாவே நம்ம படிச்சிருந்தோம். இதில் இருக்கக்கூடிய அனைத்து கருத்துக்களையும் மீண்டும் மனசில் ஒன்று ஞாபகப்படுத்தி, இதில் வந்திருக்கக்கூடிய ஃபார்முலா அல்லது ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் மறுபடியும் ஒன்று ஞாபகப்படுத்தி பாருங்கள். பாடத்திற்கு பின்னால் இருக்கக்கூடிய அனைத்து கேள்விகளுக்கும் பதில் எழுதி முயற்சி பண்ணி பாருங்கள். உங்களுக்கு சந்தேகங்கள் வரும்போது அதை உங்களுடைய ஆசிரியர்களிடம் கேட்டு நிவர்த்தி பெறுங்கள். சந்தேகம் வரணும், சந்தேகத்தை நிவர்த்தி செய்யணும். அப்போ தான் புதிய புதிய சந்தேகங்கள் வரும்போது தான் புதிய புதிய கண்ணோட்டங்களும் நம்மளுடைய தேடல்களும் அதிகரிக்கும். தேடல்கள் அதிகரிக்கும் போது புதிய புதிய விஷயங்களை நம்ம கண்டுபிடிக்கலாம். சயின்டிஸ்டுகள்லாம் எங்கே இருக்கிறாங்க, வேற எங்கேயும் இல்லை, நீங்கள் தான் சயின்டிஸ்ட்.
அதை நீங்கள் பயன்படுத்தினா சயின்டிஸ்ட்டு, இல்லைன்னா சைட் டிஷ்ஷு, அவ்வளோதான். நம்ம பெரிய சயின்டிஸ்ட் ஆகோமா? அடுத்த வகுப்பில் பார்க்கலாமா? நன்றி, வணக்கம்.